இது வந்து சிவப்பு கலம் தக்காளி, ரெட் பியர் டொமேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து செடி நல்லாவே வந்துட்டுருக்கு. இதோடய வீடியோஸ் ஏற்கனவே ஷார்ட் வீடியோஸில் பார்த்துருப்போம். இது வந்து மஞ்சள் குடம் தக்காளி, எல்லோ பியர் டொமேட்டோ. இது நம்மகிட்ட 2 வருஷமாகவே இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது வந்து மடிப்பு தக்காளியில் ஒரு வகை. இது வந்து நாட்டு தக்காளியிலே ஜாமன் டொமேட்டோன்னு சொல்லுவாங்க, ஒரு குட்டி வகை தக்காளி. இது நம்ம ரெட் செரி எப்பயும் போல் வளர்ந்துட்டுருக்கு. இது அறுவடை இப்போதைக்கு பண்ணுறதா இல்லை, இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ தான் போட்டாகணும். ஏன்னா அந்தளவுக்கு இது நல்லா பிரம்மாண்டமாக வந்துட்டுருக்கு. அது அவுட் ஆஃப் சீசனில் வந்துட்டுருக்கு. இது நம்ம மஞ்சள் குடம் தக்காளி, கொஞ்சம் பராமரிப்பு இல்லை, இருந்தாலும் நல்லாவே வந்துட்டுருக்கு. இதை தான் இன்றைக்கி அறுவடை மெயினாக பண்ண போகிறோம். இது வந்து 2 செடி தான் இருக்குது. இது வந்து க்ரீன் ஸ்னேக் பிரிஞ்சல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில், இப்போ சின்ன செடியிலேயே காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பாகலெல்லாம் நல்லா பழுத்துட்டுருக்கு. விதை இன்னும் கொஞ்சம் நல்லா சேகரித்து ஆகணும். நல்லா வெடித்து கீழே கொட்டுற ஸ்டேஜுக்கே வந்துடுச்சு. இந்த ஒரு கொத்தை வீடியோ எடுக்கிறதுக்காகவே அப்படியே விட்டுருக்கேன். அறுவடை பண்ணி பார்க்கலாம், முழுசாக எடுக்க முடியுதான்னு. இது வந்து பச்சை நீட்டை செருகவரை. இதோட விதை இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்துச்சு, கொஞ்ச நாள்லேயே ஸ்டாக் தீர்ந்துருச்சு. இப்போ அடுத்து தான் ஒரு சில செடிகள் போயிட்டுருக்கு. பொடி அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தோட்டத்துலேருந்து சில வகை தக்காளி ரகங்களை தான் அறுவடை பண்ண போகிறோம். இது வந்து வெள்ளை முட்டை கத்திரி, போகிற வழியிலே இருக்குது. அப்படியே ஒரு லைட்டாக பார்த்துட்டு போயிடுவோம். அதாவது ஒயிட் ரவுண்ட் பிக் பிரிஞ்சல்னு சொல்லுவாங்க. இதுலேயே கொஞ்சம் விதக்கி விட்டுருக்கேன். அதுவும் பாருங்கள், இந்த செடியை நல்லா ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷமாக இருக்குது. அதில் இருக்கிற காய்கள் தான் இது. இந்த செடியிலேருந்து தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறோம். இது வந்து மஞ்சள் குடம் தக்காளி, எல்லோ பியர் டொமேட்டோ. இது வந்து இங்கே ஒரு 2 செடி கூட தான் இப்போதைக்கு இருக்குது. அதுவும் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே வேறு ஒரு வேறு வெரைட்டியான தக்காளி ரகங்களை கிட்டக்கிட்ட போட்டிருக்கேன். அது டொமேட்டோ மிக்சடு சீட்ஸாக கொஞ்சம் வாங்கினது. அது எல்லாமே பக்கத்து பக்கத்தில் வைக்கவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியாக வந்திருக்கு. அதை பற்றி ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 செண்டு கூட இருக்காது. 1 செண்டுக்கு கம்மியான இடத்துல ஒரு 30 வெரைட்டிக்கு மேலே காய்கறிகள் எல்லாம் போட்டிருக்கேன். இதை வந்து டொமேட்டோ மிக்சடு சீட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். அது வந்து எல்லாமே பக்கத்து பக்கத்தில் வைக்கும். தக்காளி ரகங்கள் மட்டும் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்க மாதிரி தெரியும். அது முடிஞ்சளவுக்கு கிராஸ் பாலினேஷன் ஆகாத மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன் விதைகளாக சேமிப்புக்கு. இது பார்த்திங்கன்னா வரி காரமணி செடி கூடயே இதுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. பிளேட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஒவ்வொன்றா அறுவடை பண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம். மஞ்சள் குடம் தக்காளி இது நம்ம பாரம்பரிய வகைகளில் ஒன்று. அதாவது நாட்டரகம். ஆனால் எந்த ஊரும் மயமாக கொண்டு எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஆனால் பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். சிகப்பு குடம் தக்காளி கூட இதோட கொஞ்சம் கம்மியாக தான் அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் மஞ்சள் தான் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. குடத்தோட ஷேப்புமே இந்த மஞ்சள் குடம் தக்காளியில் தான் அழகாக வரும். சிகப்பு கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜாக வரும். சிகப்பு ஒரு தடவை வெடிச்சிருக்கும் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் மஞ்சள் அவ்வளோவா வெடிக்கிறதில்ல, ஆனால் லைட்டாக தான் வெடிக்குது. எங்கள் ஊர் கிளைமேட்டுக்கு இது கஷ்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து முதல் செடி. இங்கே வந்து அணில், அப்புறம் வெட்டுக்கிளி, இது மாதிரி சில பூச்சிகள்லாம் நிறையா வந்து தக்காளிகளை சாப்பிட்ரும். சில டைம் பெருச்சாளி கூட வந்து தக்காளிகளை அப்படியே பிடிங்கிட்டு போயிடுது கீழே இருக்கிறதுலாம். இங்கே பார்த்திங்கன்னா பச்சை பாம்பு கத்திரி, ஒரு குட்டி செடி, ஃபஸ்ட்டு காய் வச்சுருக்கு. இதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். ஏன்னா ஆரம்பத்தில் வர காய்கள் எதையுமே நம்ம விதைக்காக விடக்கூடாது. அப்போ தான் செடி நல்லா வளர்ந்து செடி முத்துனதுக்கப்புறம் காய்கள் நிறையா வைக்கும். இது ரொம்ப குட்டியாக தான் காய் வச்சுருக்கு. ஏன்னா சின்ன செடி, இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர வளர இன்னும் ஒரு அடி வளர்ந்துச்சுன்னா இன்னும் லென்த்தாகவே காய் கிடைக்கும். கிட்டத்தட்ட 2 அடிக்கிட்ட 1.5 அடிக்கு மேலே வரும், 2 அடிக்கு உள்ளே வரும், அந்தளவுக்கு லென்த்தாக வரும் காய். இது வந்து அந்தானம் இருக்கிற ஒரு தக்காளி செடி. இதில் தக்காளி பழங்கள் ஆல்ரெடி கீழே கொட்டியிருக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக வச்சு இந்த சைடு வந்து எல்லாமே வயலில் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். வர டைம் பற்றல, அப்பப்போ வந்து வீடியோஸ்க்கு மட்டும் ஷார்ட்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருப்பேன் வீடியோஸ். இங்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக தெரியும். மஞ்சள் குடம் தக்காளி ஒவ்வொன்றெலாம் பக்கத்துலேயே இருப்பேன். ஃபோனில் பார்க்கப்போ எவ்வளோ கிளியராக தெரியும் தெரியல. முடிஞ்சளவு சைடில் இருக்கிற பட்டன்ஸ் யூஸ் பண்ணி வீடியோ குவாலிட்டியில் ஹெச்டி எல்லாம் 720p மாற்றி வச்சுக்கோங்க. இது வந்து 4K வீடியோ தான். ஃபுல் 4K வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக தெரியும். இங்கே நார்மலாக வச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளார் ஏதாவது சிக்னலை பொறுத்து இருக்குது.
மஞ்சள் குடம் தக்காளியோட டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு இனிப்பு சுவை இருக்கும். சிவப்பு குடம் தக்காளி கூட ஓரளவு லைட்டாக புளிப்பு இருக்கும். இது அதை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நல்லா பழுத்த பழம், இனிப்பு டேஸ்ட்டே கொடுக்கும். இதெல்லாமே பச்சையாகவே சாப்பிட்ற வெரைட்டி தான். நீங்கள் ஆர்டர் போகிறப்ப ஒவ்வொன்று எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு போகலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுக்கும் ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. அவ்வளோதான், இந்த சைடு முடித்தாச்சு. அந்தான போய் இன்னும் கொஞ்சம் இருக்கும். இது வந்து சிவப்பு குடம் தக்காளி தான். அந்தான பேட்சில் வைக்கிறப்ப ஒரு செடி தப்பி இந்தான வந்துச்சு. ஒரு 7-8 அடியாவது கேப் விட்டு தான் வச்சுருந்தேன். ஆனால் இது ஒன்றும் தப்பி இந்தான சைடு வந்துடுச்சு. இந்தாண்டியும் ஸ்னேக் பிரிஞ்சில் நிறையா செடி வச்சுருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் மூத்த செடின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு 6 மாதத்தான செடி. இது முன்னாடி 2-3 காய்கள் வச்சுருக்கு. இதில் வைக்கிற காய் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இது வந்து நான் இப்போ விதைக்கி விட்டுட்டேன். ஏன்னா இது ஒரு 6 மாதம் இருக்கும். 2வது கிளைகள் உடஞ்சி மறுபடியும் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக இங்கே அடியில் நிறைய ஆர்பிட்டோட்டஸ் போட்டிருக்கேன். இன்னும் எதுவுமே முளைச்சி வரல. இது வந்ததுக்கப்புறம் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். கொடிதுளை ரொம்ப நாள் ஆசை. ஏற்கனவே ஒரு தடவை வளர்த்து எல்லாம் தெரிச்சாலி தொல்லையால் கொடி ஏற்பட்டுருச்சு. இந்த வருஷம் எல்லா கிழங்கு வகைகளும் ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன். ஒவ்வொன்றா புதுசு புதுசாக வாங்கி வச்சுருக்கேன். ஒவ்வொன்றா விதைக்கலேருந்து அறுவடை வரைக்கும் ஃப்யூச்சரில் வீடியோஸ் பார்க்கலாம். ஆனால் இப்போ கார்டன் மஞ்சள் வெட்டி அறுவடை முடிச்சதுக்கப்புறம் கார்டன் ஃபுல்லாக ரெடி பண்ணிடுவேன். அங்கே நிறையவே வகையான போடுற போகிறோம். நிறையா வீடியோஸ் போட போகிறோம். ஒவ்வொன்றா டீட்டெயிலாக ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போ இருங்க, மஞ்சள் குடம் தக்காளி பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது நேரில் நீங்கள் தோட்டத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப பேக்க சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே கிட்டத்தட்ட ஒரு 500 கிராம் 550 கிராம் கிட்ட வரும். இது கடைசியாக வெயிட் போட்டு எவ்வளோ வருதுன்னு சொல்கிறேன். இது வந்து பச்சை நீட்ட சிறக வரை. இங்கே ஒரு செடி நல்லா படர்ந்துட்டுருக்கு. இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஊதா மூக்குத்தி வரையும் போயிட்டுருக்கு. அப்புறம் மயில் மாணிக்கம் பூச்செடியும் படர்ந்துட்டுருக்கு. இங்கே வந்து கீழே காய்கள் கம்மியாக தான் இருக்குது. எல்லாம் விதைக்கி முத்தந்து எடுத்துட்டேன். இப்போ மேலே கொடி போயிட்டுருக்கு. அது கூட ராசவல்லி கிழங்கும் பெருசாக போயிட்டுருக்கு. அதுலேயே குட்டை பொல்லையும் கலந்துருக்கு. அந்தான பூசணி கொடியும் படர்ந்துருக்கு. இப்படி தான் இருக்கும் கார்டன். எல்லாவே சுற்றி வளைச்சி கிடக்கும். இது கீழே பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 தக்காளி செடிகளும் இருக்குது. அதை பாருங்கள், அட்டாமி கிரேப்புன்னு சொல்கிற தக்காளி வகை. அப்போ ரொம்பவே இடத்துக்கு டிமாண்டாதனால எல்லாமே பக்கத்து பக்கத்தில் போட்டிருக்கேன். இதுக்கு அந்தான பார்த்திங்கன்னா க்ரீன் ஸ்னேக் பிஞ்சலும் 2 செடி இருக்குது. அந்தான ஊதா வரி கத்திரி பழைய செடியும் மறுபடியும் துளுத்துட்டுருக்கு. இது வந்து அட்டாபி கிரீம் டொமேட்டோ. பச்சையாக சாப்பிட்லாம். ரொம்ப பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். இதை பற்றியும் ஃபியூச்சரில் நிறைய வீடியோ பார்க்க தான் போகிறோம். நான் எல்லாத்தையும் தனித்தனியாக ஒவ்வொரு பாத்தியில் நடப்போகிறேன். இது வந்து அட்டாமிக் கிரேப், 2 நல்லா பழுத்துருக்கு. இது வந்து கிராஸ் பாலினேஷன் ஆக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை இப்போதைக்கு அவ்வளோவா சேல்ஸுக்கு வர முடியாது. செடியும் அவ்வளோ சரியாக இல்லை. தனியாக போட்டு எடுத்து அதை சேல்ஸுக்கு கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான், இங்கே இருக்கிற மஞ்சள் குடம் தக்காளி அறுவடை முடிச்சாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா பார்க்க நல்லா பழுத்துருக்கு. இந்த குட்டைப்பாகல் வெரைட்டி நான் என்கிட்ட ஒரு 4-5 வருஷமாகவே இருக்குது. இதுவாக விதை முளைக்கும், அதுவாக முளைச்சிட்ருக்கோம். எங்கே பார்த்தாலும் அதே தான் இருக்கும். இது பராமரிப்பே நான் பண்ண மாட்டேன். கோழி மட்டும் பழகும். இப்போ பார்த்திங்கன்னா கோலுக்கு பக்கத்தில் படைஞ்சி தக்காளி வச்சிருந்த கோலில் அதுலேயே தான் சுற்றி விட்டுருக்கேன். அது பாருங்கள் எத்தனை காய் வச்சுருக்கு. அது எல்லாம் பழுத்தும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளாக இதிலேருந்து விதை சேகரிக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு நெய் மிளகாய் செடியும் இருக்குது. நெய் மிளகாய் இங்கே கொஞ்சம் வச்சுருக்கேன். ஓனாக ஓட்டும் இங்கே மிளகாய் வெரைட்டியில் இப்போதைக்கு அது மட்டும் தான் இருக்குது. தக்காளி தான் 4-5 வெரைட்டிஸ் பக்கத்து பக்கத்தில் போயிடுச்சு. இது வந்து லைபீரியன் டொமேட்டோ. நல்லா கொத்து கொத்தாக காய்க்குது. பெருசாக இருக்காது ஆனால் தக்காளி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பழுத்தா செக்க செவேன்னு இருக்கும். அதோடய ஸ்பெஷாலிட்டியே இந்த தக்காளி கடியில் ஒரு குட்டி தக்காளி இன்னொன்று வரும்.
ஒரு ரெண்டு செடி தான் இருக்கு அதோடது. அடுத்தது சிவப்பு குடம் தக்காளிக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்தானே கம்மியாக இருக்கிறத பறிச்சுட்டு போயிடலாம். அதானே பார்த்தீங்கன்னா தொப்பி கத்திரிக்காய் இருக்குது, சிறக வரை மறுப்பையும் போயிட்டுருக்கு, பர்பிள் லாங் வெரைட்டி. இந்த தக்காளி கொடி கூட பார்த்தீங்கன்னா சிறக வரை முன்னாடி போயிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து தூதுலேயே போயிட்டுருக்கு. கீழே வாடாமல்லி பிங்க் இருக்குது. இப்போ தான் எல்லாமே கார்டனில் சுற்றி சுற்றி வளைச்சி வளைச்சி போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கொத்து கொத்தாக வைக்கிறப்ப இந்த சிவப்பு குடம் தக்காளி ரொம்ப அழகாக தெரியும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அழகாக. இதுவும் அவுட் ஆஃப் சீசன், இப்போ வந்து பிப்ரவரி மாதம் போயிட்டுருக்கு. இதே ஆடிப்பட்டம் தான் இன்னும் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். இங்கே ஒரு கொத்து இருக்குது பாருங்கள், இது அழகாக கட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஆனால் கீழே விழுந்து இதாயிடுச்சு, தனித்தனியாக போயிடுச்சு. ஏற்கனவே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி எல்லாமே இலை சூண்டு போயிருக்குன்னு பார்த்தாலே தெரியும். இது வந்து வெள்ளையின்னு சொல்கிற ஒரு சின்ன சாறு உறிஞ்சி பூச்சிகளால் வருது. இது நான் இப்போ கொஞ்சம் வயலில் வேலையாக இருந்ததுனால பராமரிக்காத விட்டேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரே வாரத்தில் எல்லாமே இலை சூண்டுச்சு. அதுக்கப்புறம் எந்த பராமரிப்பு பண்ணியும் அவ்வளோ இலை சூழல் சரியாகாது. செடியோட வளர்ச்சியும் அப்புறம் அவ்வளோதான், சீசன் முடிகிறதுனால செடி நல்லா அவ்வளோ நல்லா முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக வீட்டுக்கு அந்தாண்ட இருக்கிற செடிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கத்திரிக்காய் காய வச்சுருக்கு, அதை அறுவடை செஞ்சுட்டு போயிடலாம். ஆக்சுவலாக இதுதான் முதல் கத்திரிக்காய். இது வந்து நான் ரிப்டு டொமேட்டோ, அதாவது மடிப்பு மடிப்பாக இருக்கும் பெரிய வகை கத்திரிக்காய், அதுன்னு நினச்சி தான் வாங்கினேன். அதுதான் ஃபோட்டோவும் போட்டிருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து காய் இப்படி காய்க்குது. இது வந்து திப்பிலி செடி, நல்லாவே வந்துட்டுருக்கு. மஞ்சள் குடம் தக்காளி தனியாக, அதே மாதிரி சிவப்பு குடம் தக்காளி தனியாக ஒவ்வொரு பிளேட்டில் பிரித்து வச்சாச்சு. இப்போ வந்து இந்த கார்டனுக்குள்ளே இருக்கிற தக்காளி இதை அறுவடை பண்ண போகிறோம். இங்கேயும் மஞ்சள் குடம் தக்காளி, சிவப்பு குடம் தக்காளி இருக்குது, கூட ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது. அங்கே பார்த்துக்க முன்னாடி இந்த ஒரு செடியை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். இதில் இப்போதைக்கு அறுவடை பண்ண போகிறதில்ல, நம்மளோட ரெட் செரி தக்காளி. சீசனே கிடையாது, பிப்ரவரியில் எந்த ஒரு தண்ணியும் ஊற்றாமல், எந்த ஒரு உரமும் போடாமல், எந்த ஒரு மருந்தும் அடிக்காமல் சிறகு வரை வளர்ந்த கோலில் ஏற்றி விட்டது தான் நம்ம வேலை. இதுக்கு மேலே ஏதும் தண்ணி ஊற்றுனா தான் பாருங்கள். ஒரே ஒரு செடி பார்க்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இது சீசனில் இதோட எவ்வளோ பெருசாக வரும். இது அறுவடை பண்ண இப்போதைக்கு இந்த பிளேட் பத்தாது, இதுமாதிரி ரெண்டு மூணு பிளேட்டு கிட்ட வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம், இதை தனியாக ஒரு வீடியோவில் எடுத்து போடலாம் அறுவடை மட்டும். இந்த கார்டனுக்குள்ளே கார்ன் வெரைட்டிஸ், அப்புறம் கத்திரி நாற்று, அப்புறம் சில தக்காளி, அப்புறம் சக்கரைவள்ளி கிழங்கு, இது எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் அறுவடை முடிஞ்சதும் நம்ம நடுறதுக்கு எல்லா வகையான நாற்றுகளும் ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே ஃபஸ்ட்டு வந்து தக்காளி, பூ விதைகள், அப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் மிளகாய், அப்புறம் வெண்டைக்காய் தான் போட்டிருக்கேன். இது வந்து வானம் பார்த்த ஊசி மிளகாய், நல்லாவே வந்துட்டுருக்கு. இதுலேருந்து ஒரு சாம்பிளுக்கு ரெண்டு அறுவடை பண்ணிக்கலாம். எவ்வளோ காரம் இருக்குன்னு இதில் டெஸ்ட் பண்ணதில்லை, இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்டருந்து பூர்வீகமாக இருக்கிற ஊதாவரி கத்திரி. இதோட நாற்று ஒரு அண்ணா கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன்.
இது வந்து க்ரீன் ஸ்னேக் பிரிஞ்சல். இப்போ அங்கே அறுவடை பண்ண பார்த்தீங்களா, அதுலேயே அதோட சீட்ஸ் தான். ஒரு சிலர் ரெகுலராக வாங்குறவங்க கொஞ்சம் ஆர்டர் பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு நாற்றுகள் ஓனாக ரெடி பண்ணி தனியாக அனுப்பி வைப்பேன். அப்புறம் இங்கே க்ரோ பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வெரைட்டிஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஜெர்மன் டொமேட்டோன்னு சொல்லுவாங்க, நாற்றுக தக்காளி தான் நினைக்கிறேன். இது தக்காளி மிக்ஸில் வாங்கினது, அதுக்கப்புறம் இப்போ சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் இது ஜெர்மன் டொமேட்டோன்னு தெரிஞ்சு. இதே குட்டியாக இருக்கும், நாட்டு தக்காளியிலே ஒரு குட்டி வெரைட்டின்னு வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு இல்லை மூணு செடி தக்காளி சேர்ந்தால் இது ஒன்று வர மாதிரி இருக்கும். அதேமாரி பக்கத்தில் இது வந்து ரெட் செரி தான், இது வெளியிலேருந்து வாங்கினது நம்மளது இல்லை. ஏதாவது டொமேட்டோ மிக்ஸில் இதுவும் சேர்ந்து வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேருந்து சீட்ஸ் நம்ம அவ்வளோ எடுக்க போகிறதில்ல, ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறத அளவுக்கு இது வேறு எதுவும் வரப்போகிறதும் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா முள்ளங்கிலாம் அறுவடைக்கு நல்லா வந்துட்டுருக்கு, அப்பப்போ ஒன்றா சமையலுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். அதுக்கு நடுவில் வெண்டை இருக்குது. பார்த்திங்கன்னா மஞ்சள் குடம் தக்காளி, இங்கே ஒரு ஆறு செடி வச்சு நாலு பழச்சிருக்கு. அதுலேயும் ரெண்டு அப்புறமா கொண்டு வந்து க்ரோ பேக்கில் வச்சுருந்தேன், அதுவும் இங்கே பக்கத்துலேயே வச்சுருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் பெருசாக வளரணும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது, அங்கே இருக்கிறதோட குடம் ஷேப்பு இங்கே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா செண்டு மல்லி செடி போயிட்டுருக்கு. மஞ்சள் குடும்ப தக்காளியுமே இந்த ரெட் செடி மாதிரி கொஞ்சம் கொடியாக ஓட தான் பார்க்குது. அது என்ன, நம்ம கிளைமேட்டுக்கு சரியாக செட் ஆகலை, ஆரம்பத்தில் கொஞ்சம் கம்மியாக வச்சிச்சு, இப்போ கொஞ்சம் சேர்ந்து வருது. இன்னும் ஃப்யூச்சரில் நிறையா வைக்க வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் நல்ல. இது வந்து சிகப்பு குடும்ப தக்காளி, அங்கே எப்படி டூப்பாக மாறிருந்துச்சோ, அதாவது கலப்படமாக போயிருந்துச்சோ, அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் ரெண்டு செடி வந்துடுச்சு. ரெண்டையும் அந்த மஞ்சள் குடும்ப தக்காளின்னு பிரித்து தனியாக கொஞ்சம் ஏற்றி விட்டுருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு பிரித்து வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு கொத்து இருக்குது, அதை அழகாக கட் பண்ணி ட்ரை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா அப்படியே வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் காயும் இருக்குது பழுத்தும் இருக்குது. இந்த நேரில் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும், வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரில. முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரெபிடி டொமேட்டோ டைப் இருக்குது, அதில் இப்போதைக்கு அறுவடை பண்ணுற மாதிரி இல்லை. பார்த்தீங்கன்னா காசி தக்காளி மாதிரியே தான் இருக்குது, நான் எந்த வெரைட்டின்னு கொஞ்சம் தெரியல, அதனால் ரெபிடி டொமேட்டோன்னு வச்சுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டும். இதில் பாருங்கள் கொஞ்சம் பழுத்ததாக இருக்குது. இது வந்து ரெபிடி டொமேட்டோ பக்கத்துலேயே ஒரு நாட்டு தக்காளி மாதிரி கொஞ்சம் சின்னதாக இருக்குது, என்ன வெட்டின்னு தெரில. இதெல்லாம் சீட்ஸ் எடுக்க போகிறதில்ல நம்ம, ஏன்னா பக்கத்து பக்கத்தில் இருக்குது, கிராஸாக இருக்கும் கண்டிப்பாக. இந்த ரிப்பிடெலாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, காசி தக்காளினா கொஞ்சம் பெருசாக வந்திருக்கும் நல்லாவே, ஆனால் இந்த தக்காளியை வெட்டி கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஏன்னா ஃபெர்டிலைசர்லாம் இங்கே ஃபுல்லாக தான் இருக்குது, அதில் குறை சொல்கிறதுக்குள்ள முள்ளங்கி நல்லா பெருசாக வந்திருக்கு, மற்ற எல்லா செடிகளும் நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ காசி தக்காளி இருந்தால் அது கொஞ்சம் பெருசாக வந்திருக்கணும், பார்க்கலாம். இது வந்து நாட்டு வெண்டை வெரைட்டிஸ், ஆக்சுவலாக சிகப்பு வெண்டைன்னு வாங்கினது, இது நாட்டு வெண்டையிலே பச்சையாக தான் காய்க்குது. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு காராமணி கொடி மட்டும், சிவப்பு காராமணி கொடி ஓடிட்டுருக்கு மலை மேலே ஏறிக்கிட்டு. இது வந்து பிஞ்சு காராமணி, இதுகிட்ட இருக்கிற ஒன்றரை அடிக்கிட்டே வரும். இதுக்கு வந்து ஃபெர்டிலைசர் அவ்வளோ கொடுக்கல, மற்ற செடிக்கு வைக்கிறப்ப இப்போ தான் பக்கமாக உரம் போட்டிருக்கேன். இந்த செடி வந்து ஒரு 3 மாதத்துக்கு மேலேயே இருக்குது, கிட்டத்தட்ட 1.5 அடி காய் வைக்கிது. இங்கே டமாட்டையாவது போட்டிருக்கேன். அடுத்து முருங்கை செடி, முருங்கை கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் ஸ்வீட் பொட்டேட்டோ வெரைட்டிஸ், ஒரு 10 வகையாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ தான் வாங்கியிருக்கேன்.
இது வந்து பிளாக் ஃபார்ம். இங்கே எதுக்கு வரேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மஞ்சள் செடி தக்காளி இருக்குது, ரெண்டு செடி இருக்குது. அப்படி இந்த ஒரு செடியும் இருக்குது. சின்னதாக இருக்கிறப்ப எது எந்த செடினு தெரில, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சுருந்தேன். சிமிலாரிட்டி எது நல்லா இருக்கோ ஒரே மாதிரி இருக்கோ அது கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்துலேயும் ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கெல்லாம் தள்ளி வச்சேன். இந்த ரெண்டு செடியுமே பக்கத்து பக்கத்தில், இப்போ இதுவும் இது பக்கத்தில் ரெண்டு செடியும் இருக்குது, ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருந்துச்சு, அதனால் பக்கத்தில் வச்சேன். ஆனால் இது ஒன்று எல்லோ ஒன்று ரெண்டு. இது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற ரெட் செடி கிடையாது, இது ரொம்ப ஊற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக ஒரு பிளாக் ஷேடு வருது. ஆனால் நம்ம தோட்டத்தில் விளையிற ரெட் செடிக்கு பிளாக் ஷேடு வரவே வராது. ரெட் செடியிலே வேறு வெரைட்டி போல். அவ்வளோதான், இன்றைக்கி நான் அறுவடை முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலாக வெளியே போகிற வழியிலே ஒரு ரெட் செடி தக்காளி இருக்குது. இது வந்து தண்ணி ஊற்றுறது கிடையாது, தண்ணியே கிடையாது. இதுக்கு ரோஸ் செடிக்கு ஊடுற தண்ணியிலேருந்து கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். இது இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். அதுதான் ரோஸ் செடி, அதான வயலுக்கு தண்ணி போகிறதுலேருந்து ஒரு ரெண்டு அடி தள்ளி இருக்குது. இங்கே ஈரன் ஒன்று சுத்தமாக கிடையாது, ஏதோ வேர் மட்டும் நல்லா போய் நல்லா உரலை வச்சுருக்கு போல். அவ்வளோதான் இன்றைக்கி கிணறோட சிகப்பு குழம்பு தக்காளி ஒரு பிளேட் நிறைய வந்திருக்கு. அதேமாரி மஞ்சள் குழம்பு தக்காளி, அடுத்து தான் மற்ற வெரைட்டிஸில் அறுவடை பண்ணது கொஞ்சம் கொஞ்சம். இதில் சேப்பு குடம் தக்காளி அப்புறம் மஞ்சள் குடம் தக்காளி மட்டும் விதையை சேகரிக்க போகிறேன், மற்றதெல்லாம் அவ்வளோ சேகரிக்கிறதா இல்லை. எல்லாத்தையும் கீழே கொட்டி அழகாக லைன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பிளேட்லாம் தான் எவ்வளோ இருக்குன்னு அவ்வளோ தெளிவாக தெரியதில்லை. இதோட விதைகள் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், எல்லாம் ஸ்க்ரீன் தெரியிற நம்பருக்கே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஃபியூச்சரில் இதோட நிறைய வெரைட்டிஸ் சேகரிக்கலாம்னு எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ட்ரை பண்ணலாம். அனைவருக்கும் நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.